சிவகாசியில் குழாய் கம்பெனியில் சட்டவிரோதமாக பதுக்கியிருந்த ஃபேன்சி ரக பட்டாசுகள் வெடித்ததில் கட்டடம் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். நேருஜி காலனி பகுதியில் வந்துட்டு சட்டவிரோதமாக விஜயலட்சுமி என்ற குழாய் கம்பெனியில, அதாவது ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் குழாய் கம்பெனியில வந்து இன்று வந்து வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தானது வந்து மூன்று மாடி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில வந்து இந்த வேலையானது நடைபெற்றிருக்கு. இதுல ஆறு பேர் பணிபுரிந்திருக்காங்க. இதுல வந்து ஆறு பேர்ல வந்து இரண்டு பேர் மட்டும் இப்போதைக்கு மீட்கப்பட்டிருக்காங்க. மனோஜ் வேல்ராஜ்ங்கிறவர் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் நான்கு பேரை வந்து தேடுதல் பணியில ஈடுபட்டு வராங்க. என்னன்னா, சட்டவிரோதமாக தீபாவளிக்காக பட்டாசு தயாரிக்கப்பட்டு முதல் மாடியில வந்து முழுமதுமையாக பட்டாசு வந்து வைத்திருக்காங்க. அதுல ஏதோ ஒரு உராய்வு ஏற்பட்டு அதுல வெடி விபத்து ஏற்பட்டு மூன்று மாடியுமே தரைமட்டமாக காட்சியளிக்கிறது. நீங்க பாத்துக் கொண்டிருப்பீங்க அந்த வீடியோ. மூன்று மாடியுமே தரைமட்டமாக இருக்குது. இதுல வந்து தீயணைப்பு படையினர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி, சாத்தூர், ஸ்ரீலபுத்தூர், விருதுநகர், அருப்புக்கட்டை உள்ளிட்ட பகுதியில வந்து ஏழுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் குறித்து வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறாரு. மேலும் வந்து விபத்துல யார் யாரும் சிக்கி இருக்காங்களா, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கா என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு அந்த மீட்பு பணியை ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.